ஸோ இது ஒரு க்ரீன் சைட் பாரிஷ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்கு. எழுந்து நிற்கும் சர்ச்சு. ஸோ இந்த சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வழி போகுது, கால்டன் ஹில். இது அந்த கால்டன் ஹில்லோட மேப் என்ட்ரன்ஸில். ஸோ இங்கே வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 100 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. பக்கத்தில் வந்து ஃப்ளேவர் மான்யூமெண்ட் இருக்குது, போர்ச்சுகீஸ் கேனன் வச்சுருந்தாங்க. நெல்சன் மான்யூமெண்ட் ஒன்று இருக்குது, விஜன் வாக் இருக்குது, பார்லிமெண்ட் கேன் இருக்குது, அப்சர்வேட்டரி ஹவுஸ் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கெட் இன் அண்ட் சி ஒன் பை ஒன். ரெண்டு வழி இருக்குது, எந்த வழியில் நம்ம போகலாம்? நாம் எப்பவுமே குரங்கு வழியில் தானே போவோம். வாங்க இந்த ட்ரெயினில் ஏறலாம். சூப்பராக இருக்குது வியூ இங்கேருந்து, இந்த பாரிஸ் சர்ச் பக்கத்தில். அப்படியே பீச் வியூ. இன்னும் பாதி ஏறணும். அப்படியே மேலே வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்கலாம் சி வியூ. அழகாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு டிஸ்பிளேயில் வந்து இந்த கால்டன் ஹில் எப்படி ஆச்சு, 2.5 மில்லியன் இயர்ஸ் அகோ ஒரு மேஷ் இதுலேருந்து உருவாச்சு. இது இங்கே என்னென்னலாம் இருக்குது, 4th Rail Bridge அதை பார்த்தோம், சவுத் குயின்ஸ் ஃபெரி, நியூ டவுன் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லிட்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து இந்த டவுன் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1766லேருந்து 1857 வரைக்கும் இதை முடிச்சிருக்காங்க, 3 ஃபேஸாக. அது இல்லாமல் வந்து ஐலாண்ட்ஸ் இருந்திருக்கு, ஒரு பாஸ் ராக் இருந்திருக்கு. ஓகே, இப்படி இந்த வழியாக வந்து வண்டிலையும் வரலாம். வந்தோன்னா ஒரு அழகான பார்க் மாதிரி, நான் எல்லாம் விளையாடுறாங்க, ஒரு பிக்னிக் ஸ்பாட் இது. இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், இந்த டூம்லாம் இருக்குது. ஸோ அங்கே மேலே போகலாமா? ஸோ இங்கே மேலே வந்தோன்னா இந்த நேஷ்னல் மான்யூமெண்ட்டை பார்க்குறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேஷ்னல் மான்யூமெண்ட் வந்து 1822லேருந்து 1829 கட்டியிருக்காங்க, ஃபார் த சோல்ஜர்ஸ் ஹூ டைட் இந்த வார் ஆஃப் 1803லேருந்து 1815 வரைக்கும் நடந்த வாரில் வந்து இறந்தவங்களுக்காக கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு உயர்ந்த ஸ்தூபம் இருக்குது. அப்படியே ரைட் சைடில் வந்து ஒரு டாம்பு எல்லாம் இருக்குது, கிட்ட போகலாம். ஸோ இதுதான் இந்த நெல்சன் மான்யூமெண்ட்டுன்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உயர்ந்த நிற்கும் ஸ்தூபம். இது ஒரு 30 மீட்டர் ஹைட்டு. ஸோ இது 1805லேருந்து 1816 வரைக்கும் கட்டியிருக்காங்க. இதை இதுவும் வந்து ஒரு பேட்டில் ஆஃப் ட்ரஃபால்கர் அப்படின்னு 1805 வந்து ஒரு பேட்டில் வின் பண்ணுறதுக்கான கொண்டாட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் மேலே ஏறி பார்க்கலாம், க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு இப்போது, அதெல்லாம் அப்படி போகலாம். ஸோ இந்த கார்டனை தாண்டி இப்படி மேலே வந்தால் இதோட வியூ நல்லாயிருக்கு. நெல்சன் மான்யூமெண்ட் இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா வந்து ஒரு கிளியர் வியூ இருக்குது. ஊரே தெரியுது, வரணும் கேசல் தெரியுதுங்களா? கேஸில் வெட்டின் போர் டிஃப்ரெண்ட் மான்யூமெண்ட்ஸ் இங்கே பக்கத்துலாம், இங்கேருந்து ஹைட் ஹைட்டாக தெரியறதுலாம் வந்து டிஃப்ரெண்ட் மான்யூமெண்ட்ஸு. அண்ட் அப்படி இங்கே பார்த்தோம்னா இதான் வந்து பார்லிமெண்ட்டு ஆஃப் ஸ்காட்லாண்ட். அப்படியே லெஃப்டில் பார்த்தா இந்த டாப் வந்து ஆர்த்தர் சைட்டு. அதை சுற்றி இருக்க வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா
ஹாலிரூட் பார்க். ஸோ அதை நம்ம ஏற்கனவே வந்து கவர் பண்ணிட்டோம். உள்ளாட்டு சுற்றணும். கீழே வந்து ஸ்வான் பாண்டெல்லாம் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி வந்தோன்னா அங்கேருந்து இங்கே வந்து ஒரு கேன் இருக்கு, சிஏஐஆர்ன். ஸோ இது வந்து ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. இதோட ஹிஸ்ட்ரி பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 1992 திடீர்னு ஒரு ராத்திரி வந்து ஆரம்பிச்சு இதை டக்குன்னு கட்டி, அப்புறம் டெமோக்ரஸியை கொண்டாடும் விதத்தில் பண்ணியிருக்காங்க. ஸ்காட்லாண்டு 1998 பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேனன் பாருங்கள், யூஸ் பண்ணியிருக்காங்க இதை ஒரு காலத்தில். ஸோ இது வந்து ஒரு போர்ச்சுகீஸ் கேனனு, 15th செஞ்சுரியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சரியில்ல. இங்கே போவோமா? ஸோ இது வந்து ஒரு பெரிய மான்யூமெண்ட்டு டிஃப்ரெண்ட் பீப்புளோடது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிட்டியோட அப்சர்வேட்டரி, இது பட் நீ மண்டேன்றதால வந்து க்ளோஸ்டு. ஸோ உள்ள நல்லா இருக்குது, இப்படி பார்த்தா இந்த அப்சர்வேட்டரி நல்லா கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து டூக்கல் ஸ்டூவர்ட் அவரோட மான்யூமெண்ட் இது. அண்ட் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 1744-1795 கட்டியிருக்காங்க, ஜேம்ஸ் கிராயாக் அப்படின்றவர். அந்த ராக் இருப்பாங்க, ராக் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் அது மேலே அப்படியே கட்டியிருக்காங்க. ஓகே, இதை வந்து 1828 இந்த மான்யூமெண்ட்டை கட்டியிருக்காங்க. ஸோ இவர் தான் அந்த டுகால் ஸ்டூவர்ட். ஸோ 1831 கட்டியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரைட்டர் அண்ட் ஃபிலாசபர். அப்படியே நம்ம இதை அப்படியே பார்த்துட்டு புறப்படலாம். பை பை.